தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சுமார் 670 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், சுமார் 435 உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நூற்றுக்கணக்கான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என கூறியுள்ளார். மேலும் சுமார் 12,000 மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் ஆசிரியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன எனவும், ஒரு வகுப்பிற்கு அதிகபட்சமாக 35 முதல் 40 மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று அரசு நிர்ணயித்துள்ள அளவை காட்டிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையின் காரணமாக வகுப்புகளில் 2 மடங்கு மாணவர்கள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஆசிரியர்களால் ஒவ்வொரு மாணவரின் மீதும் தனி கவனம் செலுத்தி பாடமெடுக்க முடியாத நிலை ஏற்பட்ட காரணத்தினால் சென்ற ஆண்டு 12 மற்றும் 10 வகுப்பு பொதுத் தேர்வில் சுமார் 50,000 மேலான மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்றும், ஆசிரியர் கலந்தாய்வினை குறித்த காலத்தில் நடத்தாத காரணத்தினால் ஒரு சில பள்ளிகளில் மிகை ஆசிரியர்களும் பெரும்பாலான பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையும் உள்ளன என அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அரசு உதவி பெறும் பல பள்ளிகளில் மிகை ஆசிரியர்கள் உள்ளனர் என்றும், அவர்கள் அரசு பள்ளிகளுக்கு மாறுதலில் செல்ல விருப்பம் தெரிவித்த நிலையில் இதுவரை அவர்களுக்கு பணி மாறுதல் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் வரலாற்றிலேயே போதுமான தலைமை ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.